என்ன நண்டு ஏ நண்டு இது ராம் போட்ட நண்டு ம் சரி இதோ ராம் இருக்கு இதை வச்சு சொல்லுங்க ஆமா இது ஏதோ இல்ல ராம் இல்ல இதை பாரு இது என்னமோ பெருமாள் கோயிலுக்கு வராத அதே போல வருது பாரு இந்த ராம் இப்பதான் இப்பதான் சாப்பிட்டுங்க ஆனா இப்ப சாப்பிடுறாங்க என்ன காரணம் நம்ம குழந்த பிறகு இல்ல அவங்களுக்கு கொடுப்பாங்க பால் அதிகமா சுரக்கும் கடல் ஓரத்துல தானே கிடைக்கும் கடல் ஓரத்துல தான் கிடைக்குது கடல் ஓரத்துல அந்த தண்ணி ஓட தான் கிடைக்குது இது வந்து பால் அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி அந்த உள்ள இருக்கிற அந்த குழந்தை பிறந்தவொடனே அந்த கழிவுலாம் இல்ல அதெல்லாம் வெளியே எடுத்துடும் இது பூண்டு மிளகு சேகலாம் போட்டு வச்சு குழம்பு வச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு இது நடக்குது இந்த நண்டு வந்து வால் அருவா நண்டு வால் அருவா நண்டு அது அதோட காலை பார்த்தா வால் அருவா மாதிரி இருக்கும் அதுக்குதான் அந்த வால் அருவா நண்டு சொல்லுவாங்க இது வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் தீக் போட்டுறாங்க தீக் போட்டுறாங்க இது எப்படி மாட்டோம் வாழையில் வாழையில் அறிதான் மாட்டோம் இது யாரும் மேக்ஸிமம் சமைக்க மாட்டாங்க இதில் ஒன்றுமே இருக்காது என்ன ஒன்றுமே இருக்காது ஆனால் ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும் வாழையே சேதமாகிடும் வீச்சுற மாதிரி இருக்கும் அதான் வால் அருவா நண்டு சொல்லுவாங்க நான் பார்த்துட்டு தெரியுது கல் நண்டு இது ஆற்றுல கிடைக்குது என்ன கிடைக்கும் அதிராக கிடைக்கும் கடலில் ஆறு கல் தான் நிறைய கிடைக்குது இந்த நண்டுடைய தன்மைனா சாப்பிட்டா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி ஆனால் குழம்பு வந்து மறுநாள் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட் இந்த குழம்பு ஆனால் இந்த நண்டு சாப்பிட்டா உடம்புக்கு வந்து சுறுசுறுப்பு கொடுக்கும் கை நண்டு குழம்புனா சுறுசுறுப்பு கொடுக்கும் எரிமான கோளாறு நீங்கள் உடம்புல வந்து எவ்வளோ சூடாக இருந்தாலும் குறைக்கும் அவ்வளோ தன்மையானது கை நண்டு அதனால் அந்த கை நண்டை எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம் கல் நண்டு ரெண்டு வள நண்டு இருக்குது கல் நண்டு இருக்குது ஆனால் கல் நண்டு தான் நிம்மதியை வந்து சிறப்பான நண்டு ஆனால் கூலிங்கி ஆக்கும் இது சூடான நண்டு இல்லை உடம்பு கூலிங்கி ஆக்கும் பாறையில் இருக்கிற நண்டு இது பார் நண்டு இது இது வந்து நிறைய கிடைக்கிது நிறைய கிடைச்சாலும் நிறைய நாங்கள் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னா சில பேர் சாப்பிடுவாங்க இந்த நண்டை ஆனால் இது பெருசு பெருசாக கிடைக்கும் சின்னதாகவும் கிடைக்கும் இந்த நண்டு ஆனால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நண்டு அப்புன்னு இருக்குது நண்டு சதை வந்து நிறையா இருக்கும் குத்து குத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த நண்டு அதில் தான் யாரும் விரும்பி சாப்பிட மாட்றாங்க ரெண்டு பேர் வந்து பேத்தக்கால் நண்டு சொல்லுவாங்க இதை சாப்பிட மாட்டாங்க இதை இது வந்து தூக்கி போட்டுருவாங்க இது வந்து நான் முள்ளு முள்ளாக இருக்கும் கால் அப்படியே முள்ளு முள்ளாக இருக்கும் இது என்ன வந்து வலைய கீழே கடலில் இல்லை வலைய விட பார்த்து வலையில் மாட்டிக்கிட்டு வலையை பிச்சு எடுத்துருக்குது பிச்சு எடுத்துரும் வலையுது வலை இதால் வந்து வலை வந்து சேதம் தான் அடையுது வர இதால் ஒரு பிரயோஜனம் இல்லை இது தொல்லை தான் இந்த நண்டு இது இந்த ரெண்டு பேரும் முட்டை நண்டு இதை சமைக்க மாட்டாங்க இது வலையை தான் சேதம் ஆகிடுது இது மேக்சிமம் யாரும் சமைக்க மாட்டாங்க இதை தூக்கி கடலில் போட்டுருவாங்க ஆனால் வலையை இது பிச்சுருக்கு வலையை கச்சி கச்சி எடுத்துடும் வலையை சேதம் ஆகிடும் பல வகை நண்டு இருக்குது ஒன்று பார் நண்டு இருக்குது ஒன்று தேங்காய் போட்ட நண்டு இருக்குது வந்து முக்கல் நண்டு புளிக்க நண்டுன்னு ஒன்று இருக்குது இந்த நண்டு மூணு கண்ணு போட்ட நண்டு இந்த நண்டை மிளகு சீரகம் வச்சு காரமாக வச்சு சளி பிடிச்சவங்க சளியே குணமாகாதவங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த நண்டு நீ சாப்பிட்டான்னு வச்சுக்க உடம்புல இருக்கிற சளி புல்லாக வெளியே வந்துடும் அவ்வளோ மருத்துவ குணம் உண்டு நண்டு இது நண்டும் சூடு காரம் சூடு எல்லாமே சாப்பிட்டா நிச்சயமாக சளியே பிடிக்காது வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தா அவ்வளோ மருத்துவம் உள்ள இந்த நண்டு நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றோம் சளிக்கு எல்லா வியாதி பண்ணுறோம் சாதாரண ஒரு நண்டில் இருக்கிற வைத்தியம் மித்த எதுலேயும் இருக்காது இதை சாப்பிடுங்க சாப்பிட்டா சளியே இருக்காதுங்க அது இந்த முக்கல் நண்டு சாப்பிட்டா தான் அந்த சளியை வெளியே எடுத்துடுவார் எல்லாத்தையும் அவ்வளோ மருத்துவம் கொண்ட ஒரு நண்டு இந்த நண்டு தேங்காய் போட்ட நண்டு சதை அதிகமாக இருக்குது இது வேஸ்ட் இல்லாத இருக்குது ஆனால் நண்டு சதை அதிகமாக இருக்குது நல்லா குத்து குத்தாக இருக்குது சதை சாப்பிட்றதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும் ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட மிளகு சீரகம் அரைச்சி அதை பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நண்டு சிவப்பு இது வந்து தேங்காய் போட்ட சிவப்பு நண்டுன்னு சொல்லுவாங்க நார்மலாக கிடைக்காது பாரில் கிடைக்கிற வந்து அது பார் நண்டு வேறு இது நார்மலாக கிடைக்கிற நண்டு